தன் நாட்டோட தேசிய பறவையான ஈமு கோழிகளை கொல்றதுக்கு ஆஸ்திரேலியா அவங்க நாட்டு மிலிட்டரியவே களத்துல இறங்குறாங்க. அப்புறம் 20,000 ஈமு கோழிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நடந்த போர்ல யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம் வாங்க. முதலாம் உலக போர் முடிஞ்சப்போ உலகமே பொருளாதார நெருக்கடியில இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே எக்ஸ்போர்ட்டை வச்சுதான். அதனால உலக போர் முடிஞ்சோடனே ரிட்டையர்ட் ஆன ராணுவ வீரர்களுக்கு பெரிய பெரிய நிலங்களை கொடுத்து விவசாயம் பண்ண சொல்லுது அரசாங்கம். அந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்த கோதுமையில எல்லாத்தையுமே ஈமு கோழிகள் சாப்பிட்டு அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தடுத்து நிறுத்த ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் எல்லாமே பெட்டாலியன் மிஷின் கன் எல்லாமே எடுத்துட்டு போய் ஈமு கோழியில ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1932 நவம்பர் 2 ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கேம்பைங்கிற இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. முதல்ல நடந்த போர்ல மொத்தம் இருந்த 20,000 ஈமு கோழிகளை கொல்ல 2,500 ரவுண்ட் ஆஃப் புல்லட்ஸ் பயன்படுத்தியும் வெறும் 50 கோழிகளை தான் கொண்டிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவதா ஒரு வார் நடக்குது, அதுல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. 1,000 ஈமு கோழிகளை கொல்றாங்க, ஆனா மீதம் 19,000 ஈமு கோழிகள் இருந்திருக்கு. நடந்த ரெண்டு போர்லயுமே மிலிட்டரி ஆபீசர் படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அறிவிக்குது. கடைசியா ஈமு கோழியை கொன்னு எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு பரிசு தரப்படும்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் ஈமு கோழியோட பாப்புலேஷன் கொத்து கொத்தா குறைய ஆரம்பிக்குது. ஆர்மியால முடியாததே அந்த நாட்டு மக்கள் செஞ்சு முடிக்கிறாங்க.